ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸையும் சினிமா பிரபலங்களை பத்தியும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் அஜித்குமார் நடிச்சிட்டு இருந்த விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா பாதிலே நிறுத்தப்பட்டதாகவும், அடுத்தடுத்து படங்களில் ரஜித் சார் கமிட் ஆனதுனால விடாமுயற்சி படத்தை இதுக்கப்புறம் அவர் நடித்து முடிக்க மாட்டாரு, இந்த படம் அவ்வளோதான் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கு, இவ்வளோ செலவு பண்ணி இந்த படத்தை இப்படி பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருந்தது. பட் இந்த ரூமர்ஸ்க்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விடாமுயற்சி படத்தினுடைய இயக்குனர் வந்து இப்போ ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நடிகர் அஜித்குமார் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அப்படின்ற அதிக ரவிச்சந்திரன் இயக்கிட்டு இருக்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த படத்தோடைய அவரோட ஓப்பனிங் ஷாட் அண்ட் அவரோட ஓப்பனிங் சாங் எல்லாம் படமாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஷெட்யூலுக்கு அப்புறமா அந்த படக்குழு வந்து ஜப்பானுக்கு போக போறதாகவும், அங்கே அடுத்த ஷெட்யூல் எல்லாம் படப்பிடிப்புகள் நடக்க போறதாகவும் வந்து குட் பேட் அக்லி டீம் சார்பாக நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. பட் அது ஒரு பட்சத்தில் இருக்கும் போது இந்த கேப்பில் விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங்கும் நடக்க போறதா ஒரு சில தகவல்கள் இப்போ வெளியாயிருக்கு. அதை உறுதிப்படுத்துற விதமாக விடாமுயற்சி படத்தினுடைய இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்கள் இப்போ ஒரு பேட்டியில் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் வந்து 90% ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் ஒரு 10% தான் இருக்கு. அதுலேயும் ஒரு சில சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ அதையும் இப்போ நாங்கள் ரீஷூட் எடுக்க போறோம். ஸோ அதனால ஒரு 10% ஷூட்டிங் வந்து பேலன்ஸ் இருக்கிறதுனால இந்த கேப், அதாவது இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்க அடுத்த படத்தினுடைய ஷூட்டிங்லேருந்து ஒரு சின்ன கேப் எடுத்துட்டு வந்து அண்ட் இந்த படத்தோட இந்த 10% ஷூட்டிங்கை அவர் நிறைவு செய்ய இருக்கிறதாகவும், அண்ட் விடாமுயற்சி படம் ஸ்டாப் ஆகலை, அந்த படம் கண்டிப்பாக திரைக்கு வரும், அண்ட் அஜித் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டாகவே இந்த படம் இருக்கும் அப்படின்னு அந்த டைரக்டர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அஜித்துடைய விடாமுயற்சி படம் ஸ்டாப் ஆகலை. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் ஹீரோஸ் தான் அதிகமாக சம்பளம் வாங்குவாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹீரோஸை தான் மக்கள் வந்து அதிகமாகவே ரசிப்பாங்க. அந்த காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் நம்பியார், இந்த காம்பினேஷன் என்ன தான் பெஸ்ட் காம்போவாக இருந்தாலும் நம்பியாரை திட்டாத தமிழ் ரசிகர்களே இருக்க மாட்டாங்க. குறிப்பாக எம்ஜிஆர் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே எப்படி அடிக்கிறான் பாரு, எங்கள் தலைவர் எப்படி சண்டை போடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தரையில் உட்காந்துட்டு பார்க்கும் போதும் சரி, அந்த தியேட்டரில் அவரோட அந்த சண்டை காட்சிகள்லாம் வரும்போது எவ்வளோ மக்கள் ஆரவாரம் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். முன்னாடி எல்லாம் தியேட்டர்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும், நம்ம தரையில் உட்காந்து தான் திரையில் நம்ம நடிகர் நடிகைகளை பார்க்கணும். ஸோ அடுத்தடுத்து டெக்னாலஜி வளர வளர பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸுமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த சொஃபிஸ்டிகேட்டட் சீட்டெல்லாம் போட்டு மக்கள் வந்து படங்களை பார்க்க ஆரம்பித்தாங்க. பட் அப்படி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ தான் வில்லனா அடிக்கணும், அண்ட் அந்த படத்தோட எண்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கணும், அந்த ஹீரோ தான் ஜெயிப்பாரு வில்லன் தோத்துருவாரு. ஸோ இந்த மாதிரியான கதை அம்சங்கள் தான் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய வந்துட்டுருக்கு. பட் ரஜினி சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறமா வில்லனையும் ரசிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து வச்சது, அந்த ட்ரெண்டை ஆரம்பித்தது ரஜினி சார் தான். ஸோ அவர் வந்து வில்லனாக நடிக்கும் போது அவர் அந்த ஸ்டைலாக நடக்கிறது, தம் அடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. அண்ட் அவர் வந்து வில்லனாக இருந்து தான் ஹீரோவானார், இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிக்கிறத விட ஆர்டிஸ்ட் எல்லாருமே வில்லனா நடிக்க தான் விரும்புறாங்க. விஜய் சேதுபதியா இருக்கட்டும், மாதவனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வில்லனா நடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறதாகவும், அண்ட் ஆல்ரெடி வில்லன்கள் நிறைய பேர் இருந்தாலும் ஹீரோஸும் வில்லனானா அது வேற ஒரு ஜானர்ல சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் அந்த நெகட்டிவ் ஷேட்ல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அந்த ஆக்டிங் எல்லாம் வெளிப்படுத்தலாம். அதே மாதிரி விக்ரம் படத்துல சூர்யா கூட அந்த லாஸ்ட்ல ஒரு 10 நிமிஷம் வந்திருந்தாலும் வந்து அந்த ஹோல் மூவியோடைய அந்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே சூர்யா தூக்கி சாப்பிட்டுருக்க மாதிரி அந்த ரோலெக்ஸ் கேரக்டர் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிம்பம் வந்து இப்போ வில்லன் கதாபாத்திரத்துக்குமே வந்துருச்சு. அதை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்தில் நடித்த ஹீரோ வந்து யஷ் பார்த்தீங்கன்னா இப்போ வில்லனாக ஒரு படத்தில் நடிக்க போகிறாரா, அண்ட் அந்த படத்துக்கு இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரியுமா, அண்ட் முதல் அவர் எந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ராமாயண படத்தை இப்போ வந்து படமாக்கிட்டு இருக்காங்க. ராமாயணம் தெரிஞ்ச கதை, அந்த காப்பியத்தை நிறைய தடவை படமாக எடுத்தாச்சு. ஆதி புருஷ் அப்படின்ன படம் கூட ராமாயணத்தை தழுவின படமாக தான் வந்தது. பட் அந்த படத்துலேருந்து இந்த படத்தில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். பட் ராமாயணம் படத்தில் ராமனா ரன்வீர் கபூரும் சீதாவா சாய் பல்லவியும் நடிக்கிறாங்க, அண்ட் இந்த படத்தில் தான் ராவணனா யஷ் நடிக்கிறாரு, அண்ட் இந்த படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் 200 கோடி. ஆமாங்க, ஹீரோஸ்க்கு ஈக்குவலா இப்போ வில்லன்களும் சம்பளத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா மக்கள் மத்தியில் அவங்களுக்கு இருக்கிற அந்த கிரேஸ் தான். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வெளியாயிடுச்சு. ஸோ அதில் நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து போட்டிக்கிட்டு இருந்தாங்க, லைக் கங்கனா ரனாவத்தா இருக்கட்டும், சுரேஷ்
கோபியா இருக்கட்டும், அண்ட் இப்போ பவன் கல்யாணா இருக்கட்டும், நிறைய நடிகர் நடிகைகள் வந்து இந்த தேர்தலில் போட்டி. அண்ட் தமிழ்நாடு நம்ம சொல்லவே வேணாம், ராதிகா சரத்குமார் மேம் ஆகட்டும், கேப்டன் சரோட பையன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய துறைத்துறையை சேர்ந்தவங்க வந்து தேர்தலில் வந்து போட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்களும் வந்து தேர்தலில் போட்டிட்டு இருந்தாரு. அண்ட் இப்போ அந்த தேர்தலில் வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. அண்ட் இந்த வெற்றியை கொண்டாடுற விதமாக பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் சாருடைய அடுத்த படமான தே கால் ஹிம் ஓஜி அந்த படத்தினுடைய போஸ்டர் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த போஸ்டரை வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த படம் மாதிரியே பவன் கல்யாண் அவர்களும் எப்பயுமே வந்து அவருடைய ஒரிஜினாலிட்டியை மிஸ் பண்ணாமல் மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்வார் அப்படிங்கிறதான். அண்ட் இந்த போஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அழகான அப்பாவாக தன்னுடைய குழந்தைய கையில் வச்சுட்டு நடந்து வர மாதிரி அந்த போஸ்டர்லேயும் இருக்கு. ஸோ இதுலேருந்தே தெரியுது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவியாக இருக்கும்னு. அண்ட் இந்த தேர்தலுடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து பவன் கல்யாண் சார் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பணியிலையும் வந்து செயல்பட போகிறதாகவும் சினிமாவிலையும் நடிச்சிட்டு இருக்க போகிறதாகவும் வந்து தகவல்கள்லாம் வெளியே இருக்கு. ஸோ இது ஒன்றும் நம்மளை பொறுத்த வரைக்கும் புதுசு இல்லை. ஸோ ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக பார்த்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ரெண்டுத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது அது ஒரு சில பேர் தான். அந்த லிஸ்ட்டில் பவன் கல்யாண் சாரும் வராரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் எனிவே இந்த தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்காரு. அண்ட் அதை கொண்டாடுற விதமாக அவரோட பட போஸ்டரும் வெளியாயிருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை பிரியா பவானி சங்கர் அவர்களை பத்தி தான். பிரியா பவானி சங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் கல்யாணம் முதல் காதல் வரை அப்படிங்கிற அந்த சீரியல் மூலமாக தான் அவங்க வந்து சின்னத்திரையில் அறிமுகமானாங்க. ஆனால் அந்த சீரியலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வெள்ளித்திரையிலையும் அவங்களுடைய வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுது. மேயாதமான் அப்படின்ற படத்தின் மூலமாக அவங்க வந்து வெள்ளித்திரையில் அறிமுகமானாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைக்குடி சிங்கம் படத்துலையும் அவங்களுடைய நடிப்பு வந்து ரொம்பவே பெருசாக பேசப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அவங்க நிறைய படங்களை ஹீரோயினாகவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. களத்தில் சந்திப்போம், குருதி ஆட்டம் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல இப்ப அவங்க வந்துட்டு லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா லாரன்ஸ் சாரோட சேர்ந்து ருத்ரன் அப்படின்ற படத்திலயும் நம்ம நடிச்சிருந்தாங்க. அந்த படமும் பாத்தீங்கன்னா நல்லாவே அவங்களுடைய நடிப்புனால பேசப்பட்டுச்சு. சோ அடுத்து சிம்பு, தனுஷ், விஷால் முன்னணி நடிகர்கள் கூட நடிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்க பிரியா பவானி சங்கர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வெகேஷன் மாதிரி எடுத்து தன்னுடைய லவ்வரோட சேர்ந்து இப்போ வெளிநாட்டுல வந்துட்டு ஊரை சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து படங்கள் இருந்தாலும் அண்ட் ஆல்மோஸ்ட் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸா நான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், நாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓபன் அப்பா சொல்லிட்டாங்க. சோ அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஓபன் அப்பா இருந்தாலும் அவங்களுடைய பிரைவேட் டைம் அப்படின்றது அது அவங்களோடதான். சோ இந்த பட ஷூட்டிங்லயுமே அவங்க வந்து ஒரு வெகேஷன் மாதிரி எடுத்து இப்போ வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரிஸ் யூரோப்ல எல்லாம் அவங்க வந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸ் எல்லாம் கூட இப்போ அவங்களோட சோசியல் மீடியால அவங்க போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அவருடைய லவர் ரத்னவேல் அவர்களும் பிரியா பவானி சங்கர் அவர்களும் யூரோப்ல அவங்க சுத்திட்டு இருக்க அந்த போட்டோஸ் அண்ட் வெளிநாடுகள்ல அவங்க போயிட்டு வந்த போட்டோஸ் எல்லாமே இப்ப இன்ஸ்டாகிராம்ல அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த போட்டோஸும் இப்ப ரொம்ப வைரலாவே பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தியும் நிறைய சினிமா அப்டேட்ஸையும் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த வீடியோல நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தியும் சினிமா விஷயங்களையும் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன்.